ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம், வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஜித்தாவிலிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு கார் விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்தில் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதாவது முக்கியமாக வந்து இவங்க வந்து விசாவை வந்து புதுப்பிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டனுக்கு வந்து சென்றிருக்கிறாங்க. ஸோ அடுத்து ஜிசான்லேருந்து திரும்பும் பொழுது, அதாவது அல்லைத் அருகே வந்து இந்த விபத்து வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 23 வயதுடைய பஷ்னா ஷரீன் என்பவர் தான் உயிரிழந்திருக்கிறாங்க. அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து 5 பேர் வந்து பயணம் வந்து செய்திருக்கிறாங்க. அதில் வந்து ஜித்தா கிங் ஃபகத் மருத்துவமனையில் வந்து காயமடைந்தவர் ஒருவர் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. மீதம் உள்ளவங்க ஆல்லைத் மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து ஜித்தாவிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நடந்திருக்கு. காரில் வந்து 5 பேர் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க, அவர்களில் 2 பேர் வந்து குழந்தைங்க. இந்த விபத்து வந்து மாலை 5 மணி அளவில் வந்து நடந்திருக்கு. அவருடைய கனவு, அந்த இறந்தவருடைய கனவர் வந்து ஜோர்டன் வந்து செல்லவில்லை, அவர்கள் வேறொரு குடும்பத்துடன் சென்ற பொழுது. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத விபத்து வந்து நடந்திருக்கு. கணவர் இந்த விவரம் அறிந்து ஜிசானை விட்டு விபத்து நடந்த இடத்திற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இது ஒரு உண்மையாக ஒரு சோகமான சம்பவமாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதை வந்து தவிர்ப்பதற்காக தான் சௌதர்பியா வந்து போக்குவரத்து விதிமுறைகள்லாம் வந்து கடுமையாக்கிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எப்பயுமே சவுதி அரேபியாவுடைய பொது சொத்துக்களை வந்து, அதாவது சேதம் ஏற்படுத்தும் வகையில் யாரையும் நடந்து கொண்டால் கடுமையான தண்டனை அபராதங்கள்லாம் விதிக்கப்படும். இந்த வசதிகள் வந்து எந்த வகையிலும் சேதப்படுத்தக்கூடாது என்று அரசு தரப்பு தனது எச்சரிக்கையை வந்து கூறியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவர்கள் மீது சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இந்த மாதிரி சௌதர்பியாவுடைய பொது சொத்துக்களுடைய இழப்பை ஈடு செய்ய குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். 2 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். 1 லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம். எனவே வந்து இந்த விஷயங்களை வந்து கவனத்தில் இருக்க வேண்டும். பொது இடத்துல எந்த ஒரு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் யாரும் வந்து செய்யக்கூடாது. மேலும் யாரோட அனுமதி இல்லாமல், ஒரு தனிப்பட்ட நபருடைய அனுமதி இல்லாமலோ இல்லை அரசு கட்டடத்தை கூடையோ அனுமதி இல்லாமல் புகைப்படம் கூட எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது. அதாவது பொது உள்கட்டமைப்பு என்பது மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் வசதிக்காகவே உள்ளது. ஸோ இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதனை சரியாக வந்து கவனத்தில் இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ சேதப்படுத்தினால் அது வந்து குற்றமாகும். இது தொடர்பான எச்சரிக்கையை வந்து சௌதர்பியாவுடைய பப்ளிக் ப்ராசிக்யூஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அவ்வாறு யாரேனும் செய்தால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சௌதர்பியாவில் ரீசெண்டாக ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக தான். அதாவது தமாமில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புறத்தை வந்து பார்க்காம பொது இடத்துல சிறுநீர் கழித்த இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வந்து சிறை தண்டனை வந்து வச்சுருக்கு. என்ன நடந்துச்சுன்னா அலெக்சா நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு நபர், வெளிநாட்டு நபர், இந்தியாவை சேர்ந்த நபர் வந்து வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற வரி வந்தபோது வேகமாக பொது சாலையுடைய ஓரமாக வந்து அவர் வந்து சிறுநீர் கழித்திருக்கிறார். நிம்மதியாக சிறுநீர் கழிச்சிருக்கிறாரு. அப்போ என்னென்னா அது வந்து ஒரு வழக்காகவே மாறிடுச்சு. என்ன வழக்காக மாறிடுச்சுன்னா பாலியல் வன்கொடுமை வழக்காக வந்து மாறிடுச்சு. அதாவது என்னென்னா அவர் இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்து பண்ணுற இடத்துல வந்து அந்த மாதிரி சிறுநீர் கழிச்சனால வந்து, அதாவது அதுக்கு முன் வந்து அந்த கார் பார்க்கிங் பண்ணுற பிளேஸில் ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து, சவுதி நாட்டை சேர்ந்த பெண் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து புகார் வந்து அழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்கன்னா அவருக்கே சிறுநீர் கழித்த நபருக்கே வந்து தெரியாது. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பொது இடங்களில், மக்கள் நடமாடும் இடங்களில் யாருமே வந்து சிறுநீர் வந்து கழிக்க வேண்டாம். பார்க்கிங் பகுதியில் வந்து சிறுநீர் வந்து கழிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நிற்கும் இடத்துல, நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்துல ஒரு வாகனம் கூட வந்து நிற்கலாம். அதில் அந்த வாகனத்தில் ஒருவர் கூட வந்து அமர்ந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் புகைப்படம் எடுத்து. ஸோ அது உங்கள் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறது கூட காரணமாகலாம். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி பொது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் கழித்த நபருக்கு வந்து அவர் மீது பாலியல் கொடுமை வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு 6 மாத சிறை தண்டனையை வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து செயல்களை ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ஸு. பொது இடங்களில் கண்ணியத்திற்கு எதிரான செயல்களை வந்து செய்தால் சவுதி அரேபியாவில் வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.